24/7 விடியல் தெளிவான சமூக பார்வை. கடல் மீன்வள மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் 9000 பேர் படகில் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீன்பிடி கிராமத்தைச் சேர்ந்த 9000 நாட்டுப்படகு மீனவர்கள் மத்திய அரசின் 2021 ஆண்டிற்கான கடல் மீன்வள மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுப்படகில் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவும் வழங்கினர். அந்த மனுவில் இந்த கடல் மீன்வள சட்ட மசோதாவின் நோக்கமே மீனவர்களை கடற்கரை பகுதியில் இருந்து வெளியேற்றி கடலை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையில்தான் அரசின் முடிவாக தெரிகிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு உதவும் வகையில் வெளிநாடு கம்பெனிகளுக்கு பிரித்துவிடும் வகையில் பெரிய முதலாளிகளுக்கு உதவிடும் நோக்கில் இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும், இரண்டாவதாக காலம் காலமாய் சுதந்திரமாய் மீன்பிடித்து வரும் மீனவர்களின் படகுக்கு கட்டணம் செலுத்திதான் மீன்பிடிக்க வேண்டுமாம். இப்படி சொந்த நாட்டிலேயே மீன்பிடித்து வாழ்ந்து வரும் மக்களிடம் மீன்பிடிக்க கட்டணம் வசூலிப்பது என்பது உலக வரலாற்றிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத மிக மோசமான ஒரு கருப்பு சட்டம். 12 மைல் கடல் என்றும், அடுத்து 200 மைல் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்றும், அதற்கு மேல் பன்னாட்டு மீன்பிடி கப்பல் பகுதி என்றும் வரையறுக்கப்படுகிறார்கள். இதில் 12 மைல் வரைதான் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அனுமதி. அதற்கு மேல் கட்டணம், அபராதம், சிறை தண்டனை என்கிறார்கள். இந்த அபராதம் குறைந்தபட்சம் 5000 முதல் 20000 வரை விதிக்கப்படுமாம். ஓராண்டுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கப்படும் என்கிறார்கள். நீதிமன்றம் சென்றால் கூட நம்மால் எதிர்த்து வாதாட முடியாத கட்டணம் வசூலிக்கும் அதிகாரிகள் சொல்வதுதான் செல்லுபடியாகும். இது ஜனநாயக படுகொலை செய்யும் செயல். இந்த சட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் சட்டங்களாக தெரியவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து நம்மிடம் இடிந்தக்கரையைச் சேர்ந்த மீனவர் சுரேந்தர் சிங் கூறியதாவது, இந்த மீன்பிடி மசோதாவால் எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நாட்டுப்படகு மீனவர்கள் 10 நாட்கள் மைல் தொலைவிற்கு மேல் செல்லக்கூடாது என்றும் கூறுகின்றனர். அப்படி என்றால் எங்களால் மீன்பிடிக்க முடியாது, மசோதாவை திரும்ப பெறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்பதும் எச்சரித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களில் கருப்பு கொடி கட்டி இந்த எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அதேபோல் இடிந்தக்கரை கூட்டப்புலி மீனவ கிராமத்தில் அனைத்து படகிலும் கருப்பு கொடி கட்டப்பட்டு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24/7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.